பெருமான், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கருமையில் வாகனன், அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் வள்ளி, உனக்கு சம்மதம் தானே? ஆஹா, இந்த நாரத முனிவர், நான் நீண்ட காலமாகவே நினைத்துக் கொண்டிருக்கும் நமது குலத்தின் பகவான் இறைவனாகவே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானே எனக்கு கணவராக வரப்போகின்றார் என்றால் நான் மிகவும் கொடுத்து வைத்தவள். எனக்கு விரைவில் திருமணமாக வேண்டுமென்றால் நான் இந்த நாரத முனிவரிடம் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவரோ நித்திய பிரம்மச்சாரி, கலகம் செய்யும் சமயத்தில் என்னுடைய திருமணத்தை மறந்துவிட்டால் என்ன செய்வது? அப்படியே செய்கின்றேன் சுவாமி. அந்த பிச்சையாண்டியின் மகன் முருகனையா என்னை மணக்கச் சொல்கின்றீர்கள்? வேண்டாம் சுவாமி. யாரை கண்டு பிச்சையாண்டியின் மகன் என்று அலட்சியப்படுத்தி பேசுகின்றாய்? என்னை திருமணம் செய்து வைக்க என்னுடைய தாய் தந்தையர்கள் இருக்கின்றார்கள். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், வந்த வழியே செல்லுங்கள் சுவாமி. பிடித்தவளே, மீறி பேசாதே. பெண்புத்தி பின்புத்தி என்பதை நீ காட்டுகின்றாய். யாருக்கு? உங்களுக்கு தான், அந்த ஆண்களுக்கு தான். அவளை பத்தி வீணாக பேசாதீர்கள், செல்லுங்கள் வெளியே. இருக்கட்டும், இன்னும் 7 நாட்களுக்குள் சூரிய உதயத்திற்குள் உமக்கும் கந்தனுக்கும் கடிவனம் செய்வேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். தங்கள் நித்திய பிரம்மச்சாரியானது உண்மையானால் இந்த திருமணத்தை செய்து வைங்கள், பிறகு பார்க்கலாம். அப்படியா? நாரத பெருமானிடமே சபதமா ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த நாரதன் வருகின்றேன். நாராயண, நாராயண, நாராயண. அடுத்த காட்சியாக முருகப்பெருமான் கழுகாலத்தில் அமர்ந்திருக்கின்றார். பக்தர்கள் கபடி ஆட்டம் ஆடிக்கொண்டு வருகின்றார்கள். முருகப்பெருமான் கழுகாஜலத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஹரஹர நம பார்வதி பதகே, ஹரஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உலகலாம் உணர்ந்து போதற்கரியவ நிலவுலாவிய நீர்மழி மேவிய அலகில் ஜோதிய அம்பலத்தாடு மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். அம்மா ஏகப்பா கொப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமூதே சுருக்கும் உளுத்தலை உலைய நந்தனுக்கு எம்மையே ஆய சிவபதம் அளித்த என் செல்வமே சிவபெருமானே இம்மையே யாருனே சிக்கன பிரிவது. பக்தர்கள் கவடியாட்டம் ஆடிக்கொண்டு வருகின்றார்கள். அவரவர்கள் மனோபக்குவ நிலை கெட்டவாறு யாம் காட்சி அளிக்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லா நலனும் ஏற்பட வேண்டும் நமக்கு. என்ன வேல் முருகா மம்பழனி, வேல் முருகா வேல் வேல், 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 வேல் வேல் முருகா, வேல் முருகா வேல் வேல் முருகா, வேல் முருகா வேல் முருகா, அந்த வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா, ஞான வேல் முருகா, கந்த வேல் முருகா, ரோகரா 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 ரோகரா. வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா. முருகா முருகா அப்படி அடிச்சு பாம்பு வருதே முருகா.
நாராயண நாராயண. முருகா பார்த்தேன் ரசித்தேன் முருகா, காவடி ஆட்டம், புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, சந்தன காவடி, ஆஹா பாடை காவடி, அனைத்தையும் கண்டேன் ரசித்தேன் முருகா. முருகா அருகின் நாரத முனிவர் வணங்கிக் கொள்கின்றேன். வாருங்கள் நாரத முனிவரே, தங்கள் வரவு நல்லவரவாகட்டும். எங்கெல்லாம் சென்றீர், இதையெல்லாம் தாங்கள் கண்டு வந்தீர், எல்லாம் விசாரமான முறையில் விரிவாக தெரிவிக்க வேண்டும். முருகா நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டுமா? தாய் அறியாதது செய் உண்டோ? நான் வரும் வார்க்கத்தில் தங்களுக்காக ஒரு சிறந்த கன்னி கனியை கனியா கொண்டு வந்திருக்கின்றேன் முருகா. நாரத முனிவரே, தாங்கள் கனி என்றாலே எனக்கு தயக்கமாக இருக்கின்றது. ஆம், ஏனென்றால் முன்னொரு காலத்தில் ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்து எனக்கும் எனது அண்ணன் மகா கணபதிக்கும் பெரிய சண்டையை மூட்டிவிட்டீர் முருகா. இது என்ன கனியோ, விளங்கவில்லையே. இது அற்புதமான கனி. இடையினத்தை வைத்து விட்டால் கன்னி என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த கன்னி கனி இப்பொழுது கனியாக இருக்கின்றது. தாங்கள் மனம் புரிந்து கொண்டால் அவள் கன்னியாகி அனைத்தும் நடக்கும். தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மாங்கனிக்கும் தேங்கதை மங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் புரித்தேன் முருகா. தேங்கனிக்கு ஐயா முருகையா, அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து தாங்கள் அணிந்து கொள்ள வேண்டிய கன்னி. அறிந்து கொண்டேன் நாரத முனிவரே, தாங்கள் கூறுவதையெல்லாம் எனது ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டேன். அந்த பெண்மணி சுந்தரவள்ளி, அவரை தானே யாசிக்கின்றீர்கள் முருகா? ஞான பண்டிதா, தமிழ் கடவுளே. ஆம், எவ்வளவு இழிவாக பேசினால் தெரியுமா? என்னிடம் சபதம் ஏற்று வந்திருக்கின்றேன். இன்று முதல் ஏழாம் நாள் சூரிய உதயத்திற்குள் அந்த பெண்ணுக்கும் தங்களுக்கும் திருமணம் செய்து வைப்பதாக நான் சத்தியம் செய்திருக்கின்றேன் முருகா. கவலை வேண்டாம் நாரத முனிவர், தங்களுக்காகவே பிறந்தவள். செல்லுங்கள், ஆனால் இந்த ரூபத்தில் செல்லாதீர்கள். அவர்கள் வேடுவர் குலம். தாங்கள் ஒரு வேடனை போல் சென்றால் தங்களுடைய நினைத்தது சுலபமாக திருமணம் நடந்துவிடும் முருகா. அப்புறம் நான் சொல்ல வேண்டுமா? முருகா புறப்படுங்கள், தாமதமாக்காதீர்கள். நாரத முனிவரே, தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம், தங்கள் சபதம் நிறைவேறும். அந்த பெண்மணியை ஏழு நாட்களுக்குள் சூரிய உதயத்திற்குள் கடிமணம் செய்வேன். கவலை வேண்டாம், மற்றொரு முறை தாங்கள் இம்மை காணும் பொழுது தம்பதி சமேதராய் தங்களுக்கு காட்சி அளிப்போம். முருகாச்சிதானே? அப்படியே சென்று வாருங்கள் முருகா. அப்படியே சிந்த சீத்துட சந்த மோதிர வத்தகிரி ஜீலாமணி சங்கீத பொம்மை தூரி உணவு கதா இகராட்சியா இகராந்தி கதா இகர